உலகின் மிக பழமையான மொழியான தமிழின் தாயகம் என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் பட்டிக்கார் சமூகத்தினர் உருவாக்கியுள்ள சர்தார்தாம் பவன் கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான பூமி பூஜையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். சர்தார்தாம் இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் மகளிர் விடுதி அமைக்கப்பட உள்ளது. சுமார் 2500 பெண்கள் தங்கும் வகையில் பிரம்மாண்டமாக உருவாகும் இந்த விடுதி 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11672 சதுர அடியில் கட்டப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சுப்பிரமணிய பாரதியின் 100வது நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக காசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கான சுப்பிரமணிய பாரதி அமர்வை நிறுவுவதாக அறிவித்தார். आज इस अवसर पर मैं एक महत्वपूर्ण घोषणा भी कर रहा हूं। बनारस हिंदू यूनिवर्सिटी में सुब्रमण्यम भारती जी के नाम से एक चेयर स्थापित करने का निर्णय किया गया है। तमिल स्टडीज, तमिल भाषा समृद्ध भाषा है, विश्व की सबसे पुरातन भाषा है और हम सभी हिंदुस्तानियों के लिए गर्व की बात है। तमिल स्टडीज पर सुब्रमण्यम भारती चेयर बनारस हिंदू यूनिवर्सिटी बीएचयू के फैकल्टी ऑफ आर्ट्स में स्थापित होगी। ये विद्यार्थियों को, रिसर्च फेलोज को उस भव्य भारत के निर्माण में जुटे रहने की निरंतर प्रेरणा देगी जिसका सपना भारती जी ने देखा था। முன்னதாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 100வது நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாரதியாரின் பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார். பாரதியாரின் பெரும் புலமை, நாட்டிற்கு அவருடைய பல்வேறு தரப்பட்ட பங்களிப்பு, சமூக நீதி, மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் அவரின் தீவிர கொள்கைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பாரதியார் குறித்து தாம் பேசிய கருத்துக்களையும் பிரதமர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார்.